மைட்டி மெடிக்கோஸ். இது வரைக்கும் கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டால வாட் இஸ் கோஆக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். கோஆக்டேஷன் இஸ் நத்திங் பட் நேரோயிங் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் வெசல். அது அயோட்டால இருந்ததுனால இட் இஸ் கால்ட் அஸ் கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா. அதுல மூணு டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ப்ரீடக்டல், டக்டல் அண்ட் போஸ்ட் டக்டல் டைப். இப்போ ப்ரீடக்டல் டைப்க்கு இன்னொரு பேர் இன்ஃபான்டைல், போஸ்ட் டக்டலுக்கு இன்னொரு டைப் அடல்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல வில் பி டெல்லிங். அதே மாதிரி ரெண்டு பேத்தாலஜி சொல்லியிருந்தோம். வாட் வை த கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா அரைசஸ் அப்படின்னா, டியூ டு த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இந்த டக்டஸ் ஆர்டரியோசிஸ்குள்ள இருக்க அந்த டிஷ்யூ எக்ஸ்டென்ட் இன் டு த அயோட்டா, அதுதான் ஃபர்ஸ்ட் காஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். செகண்ட் காஸ் இஸ் டியூ டு அண்டர் டெவலப்டு ஃபீட்டல் அயோட்டிக் ஆர்ச். இதனாலதான் மோஸ்ட்லி ப்ரீடக்டல் டைப் ஆஃப் கோஆக்டேஷன் ஆஃப் அயோட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போ ப்ரீடக்டல் டைப் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஆர் டேக்கிங் த லெப்ட் ஏட்ரியம். லெப்ட் ஏட்ரியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து லெப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் போவோம். லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டாக்கு போகுது. அயோட்டால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வர ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆஃப் ஆர்ச் ஆஃப் அயோட்டா இஸ் அ ரைட் சப்கிளேவியன் ஆர்டரியும் ரைட் காமன் கரோடிடும் வர்ற ஒரே பிரான்ச் ஆன பிரேக்கியோ கெஃபாலிக் ட்ரங்க். அண்ட் தர் இஸ் அ லெப்ட் காமன் கரோட்டட் அண்ட் லெப்ட் சப்கிளேவியன் அண்ட் டிசனிங் அயோட்டா வருது. ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி இதை ப்ரீடக்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, தர் இஸ் அ லெப்ட் பல்மனரி ஆர்டரி இருக்கு பாத்தீங்களா, அந்த லெப்ட் பல்மனரி ஆர்டரியில இருந்து வந்த ஒரு ஷண்ட் தான் நம்மளோட டக்டஸ் ஆர்டரியோசிஸ், விச் இஸ் அ லிகமெண்டம் ஆர்டரியோசமா லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கும். இதுக்கு ப்ராக்சிமலா எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கோஆப்டேஷன் இருந்தாலும் திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரீடக்டல் டைப் ஆஃப் கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த இடத்துல சப்போஸ் தர் இஸ் அ கோஆப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தர் இஸ் அ ஃபுளோ ஆஃப் பிளட் ஃப்ரம் அ லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து பிளட் ட்ரைஸ் டு கோஸ் த்ரூ த அயோட்டா. அப்போ டியூ டு த கோஆப்டேஷன் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட் கோஸ் இன் டு த அயோட்டா. அதனால தர் வில் பி அண்டர் ஃபில்டு அயோட்டா இருக்கும். அப்போ அயோட்டா அண்டர் ஃபில்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ப்ரெஷர் இஸ் டிபெண்ட் அப்பான் டூ ஃபேக்டர்ஸ். ஒரு ஃபேக்டர் இஸ் ஃபில்லிங் கெப்பாசிட்டி, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் இருக்கோ தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பிளட், வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா தேர் வில் பி ஹை ப்ரெஷர், வாசோ டைலட்டேஷன் இருந்துச்சுன்னா தேர் வில் பி லோ ப்ரெஷர். இப்போ அண்டர் ஃபில்ட் அப்படிங்கறதுனால தேர் வில் பி டிக்ரீஸ்டு ப்ரெஷர் இன் த அயோட்டா. அயோட்டால ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு. அதனால என்ன, அது மட்டும் இல்லாம ஆல் ஆர்கன்ஸ் இன்க்ளூடிங் பிரெயின் இஸ் ரிசீவிங் லோ அமௌண்ட் ஆஃப் பிளட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டியூ டு டிக்ரீஸ்டு ப்ரெஷர் இன் த அயோட்டா, பிளட் ஃப்ரம் பல்மனரி ஆர்டரி த்ரூ த டக்டஸ் ஆர்டரியோசிஸ் ஸ்டார்ட் டு ஃப்ளோ இன் த அயோட்டா. ஓகேங்களா. அதனால தேர் வில் பி அ டிஃபரன்ஷியல் சயனோசிஸ் இன் த பேபி. அதாவது இதுதான் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிசன்டிங் அயோட்டா எந்தெந்த இடத்துல சப்ளை பண்ணதோ அந்த இடத்துல தேர் வில் பி சயனோசிஸ். அப்ப லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடியில மட்டும் தேர் வில் பி சயனோசிஸ், அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடியில இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட் இஸ் சப்ளைங் த அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தர் இஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் சயனோசிஸ். இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் சயனோசிஸ் டியூரிங் த நியூ பார்ன் பீரியட்லே நமக்கு சிம்டமா அரைஸ் ஆயிடுது. அதனால எப்போ கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டால சிம்டம் ஏர்லியர் ஆஃப் லைஃப்லயே வந்ததுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபான்டைல் டைப் ஆஃப் கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டா. அதனாலதான் இத இன்ஃபான்டைல் டைப் ஆஃப் கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த பிளட் இந்த இடத்துல ஃபுளோ ஆனாதான் கீழ் பாடி ஆஃப் பாடிக்கு பிளட் சப்ளை இருக்கும். அதனால வி ஷுட் கீப் த டக்டஸ பேட்டண்டா வச்சுக்கணும். அதுக்காக வி ஆர் கிவிங் புரோஸ்டாகிளாண்டின் E2. அது கொடுத்து கொஞ்ச நாளைக்கு இந்த பிளட் ஃபுளோ மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தென் வி ஷுட் ரிமூவ் திஸ்
கோஆப்டேஷனை கரெக்டா நம்ம சர்ஜிக்கல் ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் ப்ரீடக்டல் டைப் ஆஃப் கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டா. இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தர் வில் பி அசோசியேஷன் ஆஃப் அதர் ஹார்ட் டிஃபெக்ட் சச் எஸ் பிடிஏ அண்ட் விஎஸ்டி அசோசியேட் ஆகி இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பிளட் ஃபுளோ. ஓகேங்களா? அண்ட் தர் இஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் கொலேட்ரல்ஸ், நோ கொலேட்ரல் டெவலப்மெண்ட். அப்போ கொலேட்ரல் டெவலப்மெண்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத போஸ்ட் டக்டல் டைப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல மெயினா தர் வில் பி அசோசியேட்டட் கன்ஜினிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் அண்ட் தர் வில் பி நோ கொலேட்ரல் டெவலப்மெண்ட். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம நம்மளோட லெப்ட் வென்ட்ரிக்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளட்ட புஷ் பண்ணது த்ரூ த கோஆப்டேட் அயோட்டா. அதனால தர் வில் பி டெவலப்மெண்ட் ஆஃப் லெப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஈஸியா டெவலப் ஆக முடியும். இதை கவனிக்காம குழந்தையில கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா திஸ் லெப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் டெத் இன் அ ப்ரீடக்டல் டைப் ஆஃப் கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டா. இன் கேஸ் ஆஃப் போஸ்ட் டக்டல் டைப்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து பிளட் அயோட்டா வழியா போகும். இட் ரீச்சஸ் த பிரேக்கியோ கெஃபாலிக் ட்ரங்க் அண்ட் இட் கோஸ் டு லெப்ட் சப்கிளேவியன் ஆர்ட்ரி அண்ட் இட் கோஸ் டு நம்மளோட லெப்ட் காமன் கரோட்டிடுக்கு போகும். அதுக்கப்புறம் வென் பிளட் ட்ரைஸ் டு கோஸ் டு த டிஸ்னிங் அயோட்டா தேர் இஸ் அண்ட் கோஆப்டேஷன். அப்போ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால தேர் வில் பி அண்டர் ஃபில்ட் அயோட்டா விச் இஸ் டிசெண்டிங் அயோட்டா தான் தேர் வில் பி அண்டர் ஃபில்ட் டிசெண்டிங் அயோட்டா. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துலயும் ப்ரெஷர் கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருந்து அதோட நம்ம ரைட் ஹார்ட் காம்பன்சியேட் பண்ண நினைச்சாலும் நம்மளோட டக்டஸும் இந்த இடத்துல தான் ஓபன் ஆகுது. அதனால இந்த டக்டஸ் ஓபன் ஆனாலும் தேர் இஸ் நோ யூஸ். சோ தேர் இஸ் நோ பிளே ஆஃப் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் ஹியர். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட லோவர் ஹாஃப் ஆஃப் பாடி டியூ டு அண்டர் ஃபில்ட் அயோட்டா தேர் வில் பி ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அண்ட் நம்மளோட அப்பர் ஹாஃப் ஆஃப் த பாடி வில் ரிசீவ் த என்டையர் பிளட் சப்ளை ஃப்ரம் த ஹார்ட். அப்போ தேர் இஸ் இன்க்ரீஸ்ட் பிளட் சப்ளை to the upper half of the body. அப்போ there is increased blood pressure in the upper half of the body. அப்போ இது எப்படி blood pressure before proximal to the constriction, distal to the constriction ல distal to the constriction ல there will be underfilled aorta, அதனால BP கம்மியா இருக்கும். ப்ராக்சிமலா அதிகமா பிளட் சப்ளை இருக்கும், அதனால இன்க்ரீஸ்டு பிபின்னு பேசினோமோ. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லா கிளினிக்கல் ஃபீச்சரையும் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணி பேசுறோம். ஒன்னு எப்படி பேசுவோம் அப்படின்னா, ப்ராக்சிமல் டு த கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டா அண்ட் டிஸ்டல் டு த கோஆப்டேஷன் ஆஃப் அயோட்டா. அப்படின்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளோட போஸ்ட் டக்டல் டைப்ல பேசுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி போஸ்ட் டக்டல் டைப்ப ரெண்டா ப்ராக்சிமலாவும் டிஸ்டலாவும் பிரிச்சு பேசுற கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பத்தியும், ஏன் திஸ் போஸ்ட் டக்டல் டைப் இஸ் கால்ட் அஸ் அடல்ட் டைப் அப்படிங்கறதையும் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட மைட்டி மெடிக்கல்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.